வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி பர்த் சர்டிஃபிகேட் மற்றும் டெத்து சர்டிஃபிகேட்டு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பர்த் சர்டிஃபிகேட்டு எப்படி உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க, இ டவுன் பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. இ டவுன் பஞ்சாயத்துன்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் ஒரு ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, இ டவுன் பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் ஒரு ஆப்ஷன் பாருங்க, பர்த் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும், பார்த்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு மேலே நிறைய ஆப்ஷன் இருக்கும், ஹோம், பர்த் டீட்டெயில்ஸ், டெத் டீட்டெயில்ஸ்னு. இதில் இந்த பர்த் டீட்டெயில்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இதில் உங்களுக்கு ஒரு நாலு ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அப்ளை பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதுதான் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பர்த் சர்டிஃபிகேட்டு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டெத் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய தாலுகா டவுன் பஞ்சாயத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் இதில் என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய மெயில் ஐடியை நீங்கள் கண்டிப்பாக என்டர் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சைடில் உங்களுக்கு ரெட் கலரில் ஸ்டார் சிம்பல் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டார் சிம்பல் எல்லாம் எதில் எல்லாம் கொடுத்துருக்கோ அதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி ஃபில் பண்ண வேண்டியது இருக்குங்க. எல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சைல்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், சைல்டு பிறந்த டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சைல்டு ஆனா பொண்ணு அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சைல்டு நேமை இதில் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் இதில் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதர் நேமை டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆதார் நம்பர், மதருடைய ஆதார் நம்பர், இதை உங்களை ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெர்மனெண்ட் அட்ரஸ் இதில் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்கோடும் இதில் டைப் பண்ணிவிட்டேன். இல்லை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இதில் ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்கு. அப்படின்னு சொன்னால், குழந்த பிறந்த டைமு அவங்க இருந்த அட்ரஸும் சேமானு கேட்டிருக்கு. நீங்கள் சேம் அங்கே இந்த டேப்லெட் காலத்தை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் பர்த், குழந்தை எங்கே பிறந்துன்னு கேட்டிருக்கேங்க. நீங்கள் அதை செலக்ட் பண்ணிடுங்க. வீட்டிலையா இல்லை ஹாஸ்பிட்டலையான்னு அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஹாஸ்பிட்டல் நீங்கள் கிளிக் பண்ணணும்னு சொன்னால், எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு இதில் கேட்டிருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் உள்ள டோர் நம்பர் கேட்டிருக்கு, அந்த டோர் நம்பர் இதில் என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த வார்டுன்னு கேட்டிருக்கு அதை செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்கு, எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால், பெர்மனண்ட் ரெசிடென்ஸ் அட்ரஸ் ஃபார் மதர் கேட்டிருக்கு. மதருடைய அட்ரஸ் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஸ்டேட் ஏதோ அதை நீங்கள் மோஸ்ட்லி எல்லோரும் தமிழ்நாடு தான் இருப்பீங்க, தமிழ்நாடு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்கு, டிஸ்ட்ரிக்டை டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டவுன் வில்லேஜ் என்ன டவுனோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. டவுன் வில்லேஜ் நேமை நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால், அதில் கேட்டிருக்கு ரிலீஜியன் கேட்டிருக்கு, நீங்கள் ஹிந்துவா முஸ்லீம் அது எதுவும் அதை நீங்கள் கொடுத்துருங்க. ஃபாதருடைய எஜுகேஷன் கேட்டிருக்கு, அவங்க படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கு, அதை நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மதருடைய எஜுகேஷன் கேட்டிருக்கு, அவங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை கொடுத்துருங்க. அதுக்கூட இப்போ கேட்டிருக்கு ஃபாதருடைய ஆக்குபேஷன், அவங்களுடைய தொழில் என்னதுன்னு கேட்டிருக்கு, அதை நீங்கள் கரெக்டாக இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மதருடைய ஆக்குபேஷன் என்னென்னு ஸோ அதுவும் நீங்கள் இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கு, ஏஜ் ஆஃப் மதர் அட் டைம் ஆஃப் மேரேஜ்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பிறந்த குழந்தையுடைய அம்மாவுக்கு மேரேஜ் ஆகும்போது அவங்களோட ஏஜ் எத்தனைன்னு கேட்டிருக்கு, அதை இதில் நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால், குழந்தை பிறக்கும்போது மதருடைய ஏஜ் கேட்டிருக்கு, அந்த ஏஜை இதில் நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் கேட்டிருக்கு அவங்களுக்கு இது வரைக்கும் எத்தனை குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் இதில் என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சைல்டுக்கு வெயிட் கேட்டிருக்கு, வெயிட்டை இதில் நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெதட் ஆஃப் டெலிவரி கேட்டிருக்கு, அது கேட்டிருக்கு நார்மலாக சிசேரியனாக அது கேட்டிருக்கு. ஸோ அது எதுவோ நீங்கள் அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் டெலிவரி பார்த்தது யாருன்னு கேட்டிருக்கு, டாக்டரா இல்லை நர்ஸா, அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டியூரேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி வீக்கு கேட்டிருக்கு, நீங்கள் எத்தனை வாரமாட்டு ப்ரெக்னன்சி இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த வீக்கு இதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு எல்லா டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண பிறகு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்த பிறகு கீழே சமிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சமிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுடைய அப்ளிகேஷன் சமிட் ஆயிரும். சமிட் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு இல்லாட்டா இமெயிலுக்கு ரெண்டுமே அவங்க அனுப்பி வச்சுருவாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் ஒன்லி நோட் பண்ணி வச்சுருங்க. நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டு அப்ளை பண்ணாத அப்ளிகேஷன் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே செக் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பர்த் டீட்டெயில்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, ட்ராக் பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை டைப் பண்ணிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே ட்ராக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டுடைய டீட்டெயில்ஸ் எந்த சிச்சுவேஷனில் இருக்குன்னு நீங்களே ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோ இல்லை சந்திக்கு வர உங்களோட மருந்து விடைவரது உங்கள் பிரபு.